இப்போ நம்ம இன்றைக்கி சுட்டு கொழுப்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் சுட்டு கொழுப்பு, இது ஒரு 100 கிராம் இருக்கும், கடலெண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக மட்டன் மசாலா. சரி, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு, படைச்சிட்டு வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சம் சோம்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய், கடுகு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து நீ பெரிய வெங்காயம் போட்டேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி, சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருக்கவங்க, அல்சர் பிரச்சனை இருக்கவங்கலாம் சாப்பிட்டா இது வந்து நல்லா கேட்கும். அடுத்தது வந்து இந்த நமக்கு உடம்புக்கு தேவையான கொழுப்பில் வந்து HDL சொல்லுவாங்க, நல்ல கொழுப்பு வந்து இதில் இருக்குது. அதனால் அது வந்து நம்ம உடம்புக்கு வேணுங்கிற ஃபேட்டை இதுலேருந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் சேர்த்துட்டு, இதுக்கு வந்து காரம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் மசாலா சேர்த்திக்கிறேன். அது எண்ணெயிலே கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிட்டோம்னா பச்சை வாசம் போயிடும். அதனால் மட்டன் மசாலா சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நம்ம மட்டன் கொழுப்பு இருக்குல்ல, சுத்து கொழுப்பு, அதை இது கூட சேர்த்துடலாம். அதை இதில் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வந்து வணக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரம் அதிலிருந்தே பார்த்திங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாங்க. இப்போ பாருங்கள், அதுலேருந்து எண்ணெய் வந்துருச்சு. ரொம்ப நேரம் வணக்கினோம்னா அந்த கொழுப்பு ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா உருகி ரொம்ப எண்ணெயாயிருங்க, சாப்பிட முடியாது. அதனால் கரண்டியில் கட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்துருச்சான்னு தெரியும். கொஞ்சமாக பெப்பர் மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்திட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆற வச்சு சாப்பிடாதீங்க, சூடாக தான் சாப்பிடணும். ஆற வச்சு சாப்பிட்டோம்னா அது கொழுப்பு வந்து கட்டி ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. சுட சுட சாப்பாடில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப சத்தானது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நன்றி, வணக்கம்.